மண் பேசும் சரித்திரம். குகைக்குள் வடிக்கப்பட்ட சிவலிங்கம், 800 ஆண்டுகளுக்கு முந்தைய மலைக்கோட்டை, மிரட்டும் பாதையில் ஒரு அசாத்திய பயணம். மண் பேசும் சரித்திரம். விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கும் அன்னமங்கலம் பகுதியில் உள்ள ஒரு குகையில் சிவலிங்கம் உள்ளிட்ட சிற்பங்கள் வடிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த பகுதியில் அழிந்து போன ஒரு சிவாலயம் பற்றியும் சொல்லப்பட்டது. சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சோழர்களால் கட்டப்பட்டதாக கருதப்படும் இந்த ஆலயம் பாண்டியர்கள் மற்றும் விஜயநகர மன்னர்களின் காலங்களிலும் சிறப்புற பராமரிக்கப்பட்டிருக்கிறது. காலப்போக்கில் அழிந்து போன இந்த ஆலயத்தில் சிலைகள் திருடப்பட்டு பல இடங்களில் வைக்கப்பட்டிருந்த தகவலையும் சொல்கிறார்கள். காட்டு நவாப் சாதுத்துல்லா கானுடைய படைகள் தேவனூர் கோயில இடிக்கிறாங்க செய்தி வருது. இங்க இருக்கிற சிலைகளை எல்லாம் மண்ணுல போட்டு புதைச்சிடுறாங்க. அதுக்கு பிறகு இவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. அதனால காம்பவுண்ட் வால் கூட இல்லாம ஒட்டுமொத்தமா செதைச்சிட்டாங்க. இப்ப மண்டபம் மட்டும் இருக்கு. அப்ப அந்த கோயில் ஆதியில சோழர்களால் வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டு பின்னாடி விஜயநகர மன்னர்கள் காலத்துல செப்பனிடப்பட்டு மக்களினுடைய வழிபாட்டு தலமா இருந்திருக்கு. இங்கே பல்லவர் காலத்தை சேர்ந்த துர்கை சிற்பம் ஒன்றும் காண கிடைக்கிறது. அன்னமங்கலத்தில் இருக்கும் மிக பழமையான சிலை இதுதான். சிற்பத்தின் கீழே வலதுபுறம் ஒரு அடியார் கையில் கத்தி வைத்திருப்பது போலவும் இடதுபுறம் மான் உருவம் காட்டப்பட்டிருக்கின்றன. இந்த அன்னமங்கலத்தில் குளத்தினுடைய கரையில் வந்து பார்த்தீங்கன்னா பல்லர் காலத்தையே பழமையான ஒரு பெரிய ஒரு புடைப்புச் சிற்பம் இருப்பதை நம்ம பார்க்குறோம். இது துர்கையுடைய சிற்பம். அது பல்லர் காலத்தை சேர்ந்தது. கிட்டத்தட்ட 8 நூற்றாண்டை சேர்ந்தது. கிட்டத்தட்ட 1200 ஆண்டுக்கு முற்பட்ட ஒரு பழமையான ஒரு பல்லருடைய சிற்பம் இது. இது பார்த்தீங்கன்னா துர்கை நின்ற நிலையில் 4 கரத்துடன் அது காணப்படுது. அந்த பக்கம் பார்த்தா அடியவர் வந்து அமர்ந்த நிலையில் இருக்கார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மான் வந்து காட்டப்பட்டிருக்கு. ஏன்னா மானுடைய வாகனம் அது. இப்போ 4 கையில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பெரிய ஓச்சகம் இருந்த கூட ஆனால் உடஞ்சலை காணப்படுது. இது அபயகரமாக அமைந்திருக்கு. இந்த பக்கம் சங்கு காமிச்சிருக்காங்க. இந்த கை பார்த்திங்கன்னா தொடைக்கரமாக இருக்குது. இது வந்து ஒரு எளிமையான வேலைப்பாட்டோட காணப்படுது. ஆனாலும் இதனுடைய தன்மைகள் கரண்டமாக கூடும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஓலைக்குழை காமிச்சிருக்காங்க. இதே ரொம்ப உங்களுக்கு பழமையானதாக இருக்குது. இங்கே மான் வந்து காமிச்சிருக்காங்க பாருங்கள். மானுடைய கொம்பு மான். இந்த பக்கம் வந்து ஒரு அடியவர் வந்து காமிச்சிருக்காரு. இந்த அடியோட கையில் பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி ஒன்று காணப்படுது. நவகண்டம் சொல்வதற்கான ஒரு சிற்பம். கிட்டத்தட்ட இந்த அன்னமங்கலம் வந்து பார்த்தீங்கன்னா புதிய கால கருவிகளின் தொடங்கி உங்களுக்கு பல்லர் காலம், சோழர் காலம் வந்து பார்த்திங்கன்னா கோபுரஞ்சனுடைய காலம், விஜயநகர காலம் தொடர்ந்து பல்வேறு காலகட்டங்களில் வந்து தொடர்ந்து வரலாற்று தரவுகளையும் சான்றுகளையும் கொண்ட ஒரு வரலாற்று சிற்பம் ஊராகவே தொடர்ந்து இன்று வரை இருப்பதை வந்து நம்ம பார்க்குறோம். ஓகே சார், ரொம்ப இருட்டாயிருச்சு. இந்த ஊரில் இதுதான் நம்ம பார்க்குற கடைசி சிற்பமா? கண்டிப்பாக. ஏன்னா காலையிலேருந்து நம்ம பயணம் வந்து தொடர்ந்து இருக்குது. இரவு பொழுது கூட இதை முடிக்கணும். எப்படியாவது இந்த ஊருடைய அத்தனை வரலாற்று சான்றுகளையும் முடிக்கணுன்றதுக்காக இறுதியாக வந்து இந்த பலர்கால பழமையான துருக்கியோடு நம்ம முடிச்சுக்கிறோம். இதுலேருந்து என்ன நமக்கு தெரியுதுன்னா அந்த ஊர் வந்து பழமையான ஊர் அப்படின்னு நமக்கு தெரியுது. இந்த நிலையில்தான் செஞ்சி அருகே இருக்கும் மற்றும் ஒரு மலை பற்றிய தகவல்களும் ஆச்சரியப்பட வைத்தன. கங்கவரம் என்கிற ஊரில் இருக்கும் மலைக்கோட்டை பற்றி இடைவேளைக்கு பிறகு பேசுவோம். மண் பேசும் சரித்திரம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே இருக்கும் கங்கவரம் என்கிற ஊரில் துருவக்கோட்டை என்று அழைக்கப்படும் ஒரு மலைக்கோட்டை அமைந்திருக்கிறது. துருவம் என்ற மராட்டிய சொல்லுக்கு கோட்டை என்று பொருள் என்பதாகவும் இது கிபி 13 நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோட்டை என்றும் வரலாற்று ஆய்வாளரும் பேராசிரியருமான முனைவர் ரமேஷ் அவர்கள் கூறினார். விழுப்புரம்
மாவட்டத்தில் இருக்க செஞ்சிக்கு அருகில் இருக்க கங்கவரம் அப்படின்ற ஒரு ஊரில் இருக்க ஒரு கோட்டைக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோட்டையை வந்து துருவ கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோட்டை வந்து யாருமே வந்து அறியப்படாத ஒரு கோட்டையாக தான் இருக்குது. பல கல்வெட்டுகளை தாங்கி நிற்கிற காடவராயர்களால் கட்டப்பட்ட இந்த கோட்டையை பற்றி பேராசிரியர் முனைவர் ரமேஷ்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த கோட்டை பார்த்தீங்கன்னா செஞ்சிக்கு மிக அருகாமல் இருக்கிற ஊர் தான் இந்த கங்கவரம் என்ற ஊர். இந்த ஊர் பழைய காலத்தில் என்ன எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, கங்கை கொண்ட சோழபுரமாக இருந்திருக்கணும். பிறகு கங்கைபுரம் ஆகி பிறகு இப்போ பேச்சு வழக்கில் கங்கை வரம் என்று இப்போ வழங்கப்பட்டதை பார்க்குறோம். அப்போ சோழ காலத்தே ஒரு வரலாற்று சிற்ப ஊராக தான் இருந்திருக்கணும்னு தெரியுது. ஆனால் இந்த ஊர் மக்கள் வந்து இங்கே துருவ கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ துருவம் அப்படின்னாலே மராத்தியில் கோட்டை அப்படின்னு போகிறோம். எனவே அது இரண்டையும் சேர்த்து மராத்திய சொல்லையும் சேர்த்து தமிழ் வார்த்தை பயன்படுத்தி துருவ கோட்டை அப்படின்றாங்க. இப்போ கோட்டைனாலும் துருவனாலும் ஒன்று தான். மராத்தியில் அந்த துருவம் என்பது கோட்டை குறிக்கும், அந்த வகையில் சொல்லப்படுது. இந்த கோட்டை பற்றிய பல செய்திகள் இன்னும் வெளிவராமல் இருக்கிறது. இன்னும் நம்ம புதிய அளவில் நம்ம வந்து பதிவு செஞ்சுருக்கோம். ஏன்னா பலருக்கும் தெரியாத ஒரு கோட்டையாக இருக்குது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா காடவராயனுடைய கோட்டை இருக்குது. இந்த காடவராயல் யார் அப்படின்னா, சோழர் கீழே குள்ள மன்னராக ஆட்சி புரிந்தவர்கள். கிட்டத்தட்ட கிபி 14 நூற்றாண்டிலிருந்து 13 நூற்றாண்டு வரை தொடர்ந்து இவர்கள் வரலாற்றிலே முக்கியத்துவம் வாய்ந்த அரசராக இருக்காங்க. அது மட்டுமல்ல, இந்த நடுநாடு என்று சொல்லப்படுற இந்த பகுதியை ஆட்சி புரிந்தவர்கள் அவர்கள். அப்போ அவருடைய காலத்தில் இந்த கங்கவரனுடைய உயர்ந்த மலையில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1500 அடி உயரம் கொண்டது. இந்த மலைக்கு மேலே தான் இந்த கோட்டை கட்டியிருக்காங்க. இதுக்கெல்லாம் படையவர்கள் தங்கி இந்த பகுதியை வந்து காவல் காத்திருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். நிறைய தடயங்கள் வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்படி கட்டிட பகுதிகள், சுவர் பகுதிகள், கோட்டை நுழைவாளர்கள் எல்லாமே நிறைய செய்திகள் வந்து நிறையா இருக்குது. அப்போ அந்த வகையில் கிபி 14 நூற்றாண்டு கட்டப்பட்ட கோட்டை என்பது தமிழக வரலாற்றில் வந்து ஒரு புதிய தடமாக தான் அமையுது. ஏன்னா நமக்கு சங்ககால கோட்டைலாம் இருந்தால் குறிப்பில் வருது. சோழர்களுக்கு உங்களுக்கு தெரியும், தஞ்சாவூரில் மிகப்பெரிய கோட்டை இருந்தது, கங்கோடி சப்பர் இருந்தது. ஆனால் இவெல்லாம் அழிந்து போய்விட்டது. ஆனாலும் கூட மலைமலை இருப்பதால் ஓரளவுக்கு அழிவை நோக்கி இருந்தாலும் கூட பல தடைகள் ஓரளவுக்கு முழுமையான ஒரு கோட்டையாக நம்ம அந்த கோட்டையை பார்க்க முடியும். மேலும் பல தகவலை நம்ம மலைக்கு மலை ஏறிக்கிட்டதால பார்த்தீங்கன்னா நம்ம முடி சொன்ன 1500 அடி உயரம் கொண்டது. இது நிறைய போகிற பகுதியில் காட்டுப்பகுதியாக இருக்கும். இதெல்லாம் ஏறி தான் நம்ம பயணம் செய்ய போகிறோம். மேலே போனீங்கன்னா நிறைய செய்திகளை நம்ம இந்த வெளியூர் கொண்டு வரலாம். அதை பற்றி செய்திகளை நம்ம கொண்டு பார்க்கலாம். வாங்க போகலாம். நாம் அந்த மலைக்கோட்டையை நோக்கி பயணித்தோம். பாறைகளும் பசுமையான காட்டு மரங்களும் சூழ்ந்திருந்த பாதையில் நடந்தோம். ஒரு இடத்திலிருந்து பார்த்தால் தூரத்தில் அந்த மலை உச்சிக்கோட்டை அழகிய நிலையில் காண கிடைத்தது. கடந்த காட்டுப்பதியில் கடுமையான பாதையெல்லாம் கடந்து நம்ம வந்திருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த துருவன் கோட்டை என்று அழைக்கப்படுகிற அந்த பகுதியில் ஒரு பாதி அளவுக்கு நம்ம வந்துட்டோம். நமக்கு பின்னாடி பாருங்கள், அந்த கோட்டையினுடைய உச்சி பகுதி தெரியுது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த மதுர் சுவர் எல்லாம் உங்களுக்கு தெரியுது, கோட்டை சுவர். நம்ம போய் மற்ற செய்திகளை வந்து கோட்டை பகுதியில் போய் பார்க்கலாம். அந்த கோட்டையை காணும் ஆவலில் தொடர்ந்து முன்னேறினோம். மரங்கள் சூழ்ந்த காட்டுப்பகுதி பசுமையாக இருந்தாலும் பயணம் சிரமமாகவே இருந்தது. ஒரு இடத்தில் குகை போல பாறை கவிழ்ந்திருந்த இடத்தில் சுனை நீர் காண கிடைத்தது. குளிர்ந்த நிலையிலிருந்த அந்த தண்ணீர் குடிப்பதற்கு உகந்தது என்பதாக முனைவர் ரமேஷ் அவர்கள் கூறினார். குறைக்குள்ளதுனால வெயில் படாத தண்ணி
தொடர்ச்சியான நமது பயணத்தில் அடுத்தடுத்து ஆச்சரியமான பல காட்சிகளும் வரலாற்று பின்னணிகளும் காண கிடைத்தன. அவற்றையெல்லாம் அடுத்த நிகழ்ச்சியில் பேசுவோம்.